ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகம் பேசப்படும் விஷயம் என்னன்னு பார்த்தா லட்டு. லட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் யார் பேசுகிறாங்கன்னா, நடிகர் முதல் கொண்டு அரசியல்வாதி முதல் சாதாரண ஆட்கள் வரை எல்லோருமே அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படி பிரச்சனைன்னு தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது திருப்பதியில் வந்து லட்டு செய்கிறாங்க, அந்த லட்டு வந்து பிரசாதமாக அங்கே போகிற வரவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை வந்து மக்கள் வந்து பவ்யமாக வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, வியாபார நோக்கத்துக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த லட்டு செய்கிறதுல நெய்யில் வந்து மாட்டு கொழுப்பு இன்னும் ஏதோ விலங்குகள் கொழுப்புலாம் கலந்ததாக சொல்லி சொல்கிறாங்க. அதாவது விலங்குகள் மூலயமா எடுக்கப்பட்ட நெய் அதுபோல் உள்ளதை வச்சு செஞ்சுருக்காங்க. இதை பின்னாலே அப்படியே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை கண்டுபிடிச்சு இன்றைக்கி வந்து அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது மாட்டு கறி சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. அந்த திருப்பதிக்கு போகிற வரவங்களாம் மாட்டு கறி சாப்பிட்றவங்களுக்கு, அதாவது மட்டன் சிக்கன் இந்த போல் ஏதாவது சாப்பிட்றவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்காது. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்துக்கள்லேயே அந்த அசைவம் சாப்பிடாத, மாட்டுக்கறி சாப்பிடாத, அதான் குறிப்பாக மாட்டுக்கறி மட்டும் சாப்பிடாத ஆளுங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்கும். அதுபோல் சுத்தமாக அசைவம் சாப்பிடாத இருக்காங்கள்ல, பிராமணர்கள் சொல்கிறவங்க இன்னும் சில பேர் இருக்காங்கள்ல, அவங்களாம் வந்து அசைவங்கிறதே சாப்பிட மாட்டாங்க, ஓன்லி சைவம், சுத்த சைவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெலாம் வந்து இந்த லட்டை கொடுக்கப்பட்டு அவங்க சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கும்போது எவ்வளோ ஒரு சிரமமான விஷயமாக இருக்கும். அதாவது மத ரீதியாக பார்க்கறதில்ல, பொதுவாக மனித நம்பிக்கைக்கு இது ஒரு கேடு விளைவித்ததாக இருக்கும். இப்போ முஸ்லீம்கள் அப்படின்னா, அதாவது ஹலால் செய்யப்பட்ட உணவை தான் சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஹலால் செய்யப்பட்டதுன்னா என்ன பெரிய விஷயம்னா, இறைவனின் பெயர் சொல்லி அறுத்து சாப்பிடணும். அறுத்து அப்படிங்கும்போது அறுக்கும்போது ரத்தம் வந்து மூலமா வெளியேற்றப்படணும், அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண வைப்பாங்க. ரத்தம் வெளியேறிடுச்சுன்னா அந்த கறி, அந்த இறைச்சி வந்து தூய்மையான இதாக ஆகிவிடும், அதை தான் நினைப்பாங்க. அதுக்காக அறுத்து கொஞ்சம் விட்டோம்னா அது என்னென்னா, அந்த ரத்தம்லாம் ரத்த குழாய் வழியாக வெளியே வந்துடும். மூளை வந்து கொஞ்சம் தன்னுடைய செயல்பாட்டை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மூளை வந்து எந்த அதாவது மூளை மழுங்கடிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்களா, அதுபோல் அது மூளை வேலை செய்யாமல் போகிறதுக்கு ஒரு சில நிமிடங்கள் ஆகும். அந்த நேரத்துக்குள்ளே அது வந்து ரத்தத்தை வெளியேற்றுறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சு ரத்தம் வெளியேறும். இதுவே அந்த தலையை கட் பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் கூட ஒரு செகண்ட்லேயே டக்குன்னு சுத்தமாக கட் பண்ணிடுறாங்க போது அந்த ரத்தம் வந்து அந்த மூளை வந்து அந்த ரத்தத்தை பாஸ் பண்ண வெளியேற்றுறதுக்கு ஆர்டர் கொடுக்காமல் நின்றும். அப்போ வந்து உள்ள உடலில் உள்ள ரத்தம் வெளியேறத்துக்கு முழுமையாக வெளியேறாது, அந்த வேகத்துக்கு வரது வரும், மீதி முழுமையாக வெளியேறாமல் அந்த கறியிலே தங்கிடும். அப்படிங்கும்போது அந்த இரத்தத்தில் அந்த விலங்குக்கு நோய் எதுவும் ஏற்பட்டிருந்தால் அந்த ரத்தம் வந்து அந்த கறியில் இருக்கும்போது அதை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து பிரச்சனை வரும் என்பதற்காகத்தான் வந்து ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட உணவை சாப்பிடணும் சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அதை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஹலால் என்ன பெரிய ஹலால் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் ஹலால் செய்யப்பட்டதுன்னு சொல்லி ஏமாற்றி ஒருத்தங்க கொடுத்தா அதை சாப்பிடும்போது பின்னாடி வந்து அது ஹலால் செய்யப்படலன்னு சொல்லும்போது நம்ம முஸ்லீம் மக்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு மன சங்கடம் ஏற்படுமோ, அதுபோல் ஒரு நம்பிக்கை துரோகமாக இந்த லட்டு செய்கிற விஷயத்தில் இந்த கொழுப்புகளை சேர்த்து அவர்களுடைய பணம் சம்பாதிக்குங்கிற எண்ணம் மட்டுமே மேலோங்கி இவ்வளோ ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் ஒரு மன உளைச்சலில் இருக்காங்க. ஆனால் இதுக்கு காரணமானவங்கள கண்டிப்பாக தண்டிக்க வேணும். இப்படி வந்து நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. ஒருத்தவங்க நம்பிக்கை, அதாவது நான் கறி சாப்பிடல அப்படின்னா அதை வந்து எடுத்து சொல்லலாம், இதில் இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எதுவும் சொல்லலாம். இல்லை அவங்கள சொல்லி அவங்க விருப்பப்பட்டு சாப்பிட்டா சாப்பிட்லாம், இல்லாட்டி விட்டுறனா விட்டுரலாம், அதோடு இருக்கிறது வேறு விஷயம். ஆனால் பணம் சம்பாதிப்பது மட்டுமே நோக்காக கொண்டு வந்து ஏமாற்றி செய்கிறது வந்து தவறான விஷயம். இதுக்கு காரணமானவர்கள் அனைத்துமே தண்டிச்சே ஆகணும். இதுபோல் இனி வேற எங்கேயும் எந்த எதுலேயும் கலப்பணம் செய்யாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். இதில் யார் தவறு செய்திருந்தாலும் அதற்கு தக்க நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும் என்று நம்பிக்கையுடன் காத்திருப்போம்.
ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.